நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதிமுகவில் அனைத்து விவகாரங்களிலும் தொண்டர்களிடம் நாம் செல்ல வேண்டும் என்பது சிரமமான காரியம் என்று பழனிசாமி தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இதற்கு தங்களுடைய கருத்து என்ன? இது இந்த வழக்கில் எந்த அம்சத்தை உச்சநீதிமன்றம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ள போகிறது என்பது நம் பொறுத்தும் பார்க்க வேண்டும். ஏன்னா இடைய விவாதத்தினுடைய பல கேள்விகளில் உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையின் இடையே எழுப்பி வந்திருக்கிறது. குறிப்பாக கட்சியின் அமைப்பு விதிகளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் குறித்து சில வலுவான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞரும் பதிலளித்திருக்கிறார். பொதுக்குழு என்பது அமைப்பு விதிகளில் செய்யப்பட்ட மாற்றங்களை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பு தான் என்பது அவர்கள் தரப்பினுடைய முக்கியமான வாதமாக இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர் முதலில் பொதுச் செயலாளர் பதவி என்பது எடுக்கப்பட்டது. அதற்கு இணையாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டு அந்த பதவிக்கான தேர்தல் அடிப்படை உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்படும் என்றும் விதி வகுக்கப்பட்டு, எப்படி பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் அடிப்படை உறுப்பினர்களால் நடத்தப்படுமோ அதே போல இந்த விதியும் உருவாக்கப்பட்டது. அது பிறகு தேர்தல் நடந்து தேர்தல் கமிஷனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இப்போது அதில் செய்யப்பட்டிருக்கிற மாற்றம் இது பற்றி தான் நீதிமன்றம் குறிப்பாக ஆராய இருக்கிறது. இது முக்கியமான கட்டத்தை இந்த வழக்கு எட்டியிருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இறுதிக்கட்ட வாதம் நடைபெற்று தீர்ப்புக்காக இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்படலாம். இது அரசியல் ரீதியாக அதிமுக மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழக்காக அமையும். இணைப்பில் தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி ஐயா.